ஆஸ்டன் மில்லரோட கேப்டன் அவர்களை கூப்பிட வேண்டிய தருணம் வந்துருச்சு. லெட்ஸ் வெல்கம் டைரக்டர் அருண் மாதேஸ்வரன். வணக்கம். வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் நீங்க ஏதாவது சொல்ல விருப்பப்படுறீங்களா? டிஜி சாருக்கு தான் ஃபர்ஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்லணும். என்ன நம்பி இவ்வளவு பெரிய படம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அண்ட் ஐ லைக் டு தேங்க் மை டைரக்ஷன் டீம் அண்ட் தி ப்ரொடக்ஷன் டீம், ராஜ்குமார், இவங்க எல்லாருக்கும் என்னோட இது. டி, நான் 2011 நான் தேவதாஸ்னு ஒரு கதை எழுதினேன். அந்த கதைக்கு வந்து நான் டியை தேடினேன், போ மீட் பண்ண முடியல. அவர் அப்பயே பிரிச் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், அவங்க நடக்கலை. அண்ட் தென் ராக்கி, அதையும் எழுதி முடிச்சுட்டு ஒரு பாயிண்ட்ல அவருக்கு பிச் பண்ணணும்னு நினைச்சேன், அது நடக்கலை. எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி திடீர்னு இங்கே கேப்டன் மில்லர் வந்து நான் அவர்கிட்ட பிச் பண்ணணுன்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தோன்னா நான் டக்குன்னு அது எப்படி சொல்கிறது டக்குன்னு அமிச்சிட்டேன். எனக்கு என்னென்னா ஆல்வேஸ் வாண்டட் டு ஒர்க் வித் தம் அண்ட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். அண்ட் அடுத்தது திருப்பியும் ஒன்று பண்ணுறோம், விச் இஸ் பிக்கா. அதுவும் வந்து வேறு ஒரு இதுக்காக பிச் பண்ணுறதுக்காக ஒரு ஐடியாவில் இருந்தேன், வேறு ஒரு ப்ரொடக்ஷன் வேறு லாங்குவேஜில் பண்ணுறதுக்கு, பட் அது பிச் பண்ண அவருக்கும் பிடிச்சிருந்தது. ஸோ அப்படி தான் எனக்கு என்ன கதை யோசித்தாலும் ஈ கம்ஸ் ஃபர்ஸ்ட். ஸோ அந்த ஒரு இது ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு ஃபார் மீ ராக்கி அண்ட் சானிகா இதம் ரெண்டும் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இ செட் எஸ், which is a huge trust and அது வந்து ஒரு ப்ரெஷர் எங்க மேலே தான், எனக்கு தான் அது பெரிய ப்ரெஷர். ஸோ லாஸ்ட் 1 வீக்காக அனஸ்தீஷியா போட்ட மாதிரி சுற்றிட்டு இருக்கேன், கொஞ்சம் பிளாங்காக சுற்றிட்டு இருக்கேன், எப்போ ரிலீஸோ ஒர்க்கு மட்டும் ஃபுல்லாக முடிக்கணும்னு. ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் டு ஃபார் த ட்ரஸ்ட் அண்ட் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தென் மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் என்னோட நன்றி. அண்ட் தென் ஜிவி, 12 இயர்ஸ்க்கு முன்னாடி படம் பண்ண வேண்டியது, பட் அது நடக்கலை. ஐம் ஸோ ஹாப்பி தட் வி இந்த படத்தில் நம்ம ஒன்னா ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் சந்தீப் ஆல்சோ, சந்தீப்பும் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தெரியும், ஐ சப்போஸ் டு டூ அ ஃபிலிம், அது நடக்கலை. எல்லாமே நடக்காத விஷயம் இப்போ தான் நடக்குது. ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ப்ரோ. அண்ட் தென் சிவண்ணா, எனக்கு அர்ஜுன் வந்து மஃப்டி படத்தோட ட்ரெய்லர் காமிச்சார், பார்த்தேன், எனக்கு சாரோட இது ரொம்ப பிடிச்சிருந்தது, கேட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு வி வென்ட் டு பெங்களூர். அங்கே வந்து இ வாஸ் ஷூட்டிங், அங்கே ஒரு படம் ஷூட் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ கேரவான்குள்ளே டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போனால் என் ஃபேஸுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு பைசப்ஸ் இருக்கு, அந்த பைசப் என் மூஞ்சி அளவுக்கு இருக்கு, கொஞ்சம் மேலே திரும்பி பார்த்தா ஒரு பாடி கார்ட், என்ன வேணும்னு கேட்டார். சாரை பார்க்கணுன்னு உள்ளே போனேன், உள்ளே போனேன் என் காட் ஃபாதர் படத்தோட சீனுக்குள்ளே போன மாதிரி இருந்தது. அண்ட் ஐ டோல்டும் த ஸ்கிரிப்ட் அண்ட் அவருக்கு ரொம்ப பிடிச்சது பிடிச்சது நான் பண்ணுறேன், எனக்கு தனுஷோட ஃபேன், எனக்கு அவருக்காகவும் நான் இதை படம் பண்ணுறேன்ற மாதிரி வி கேம் ஆன் போர்ட். ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட் சார் வராரு, எங்களுக்குலாம் ரொம்ப டென்ஷன், ஏன்னா இஸ் அ சூப்பர் ஸ்டார். ஃபர்ஸ்ட் டே வந்து குதிரை ஓட்டுற சீக்வன்ஸ் இருக்குது, சார் வந்தார், குதிரையில் ஏறினார், அந்த ஷார்ட் எடுத்தோம், ஷார்ட் முடியும் போது குதிரையிலேருந்து கீழே விழுந்துட்டார், குதிரை கீழே விழுந்தது, கீழே விழுந்தவுடனே எங்களுக்கு வந்து என் மைண்ட் டக்குன்னு பிளாங்க் ஆயிடுச்சு, அடாடா கர்நாடகாவில் இருக்க மொத்த பேரும் நம்மளை போட்டு அடிக்க போகிறாங்களே, பார்டரை க்ளோஸ் பண்ணுங்கடான்ற மாதிரி யோசித்தேன். அங்கேருந்து ஓடுறோம், திடீர்னு அதே பைசப்ஸ் எங்களுக்கு தள்ளி விட்டுட்டு அவங்க எங்களை தாண்டி ஓடுது, சொல்லிட்டு அங்கே கிட்ட போய் பார்த்தா சார் அப்படியே ஏந்தார், ஏந்துட்டு ஒன்றும் இல்லை எனக்கு அடிப்படல, இன்னொரு டேக் போகலான்னாரு. தெய்வமே ரொம்ப இதாக, சி இட் மேட் இட் ஈஸி ஃபார் அஸ் டு ஒர்க் வித் தம் அண்ட் அந்த ப்ரெஷர் இல்லை, ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார்ன்ற மாதிரி இதெல்லாம். அண்ட் எங்கள் எல்லாரையும் ஃபஸ்ட் டேலேருந்து என்னை போட்டு பயங்கரமாக ரேக்லாம் பண்ணார், உங்களுக்கு என்னென்ன கெட்ட பழக்கம் இருக்குன்னு கேட்டார், எல்லாம் கெட்ட பழக்கம் இருக்குது சார்னு சொன்னேன். சார் இவ் மேட் இட் ஈஸி ஃபார் அஸ், நீங்கள் ஒரு ஒரு வாழ் செட்டுக்கு வரும்போது அவ்வளோ சந்தோஷமாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம். தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். பேச தெரியாது நீங்க, இல்லை வரும்போது கொஞ்சம் எழுதி எடுத்துட்டு வந்தேன், கொஞ்சம் அழிஞ்சிருச்சு, கொஞ்சம் பாயிண்ட்ஸ்லாம் இருந்தது. விஜய் மேம் ரொம்ப நன்றி மேம், ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு வாக்கிங் வித் யூ அகெயின். வந்திருக்க மாரி பிரதர் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. பிரியங்கா, ஃபர்ஸ்ட் டே வந்தோடனே கன் எடுத்து கையில் கொடுத்துட்டோம், ஒரு 4-5 பேரை சுடணும், இங்கே தாவணும், இங்கே இருந்து குதிக்கணும்னு வந்தாங்க. வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே ஆக்ஷன், ஓடுங்க, நடங்க, கீழே குனிங்க, இப்படின்னு தான் மாதிரி தான் இது இது கொடுத்துட்டு இருந்தோம். ஒரு ஹாஃப் டே முடிஞ்சதுக்கப்புறம் பக்கத்தில் நிவேதிதா கூட போய் கேட்டாங்க, இப்படி தான் எங்கள் ஷூட் நடக்குமா, அது ஒரு ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் ஒரு சைக்கோ கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமோன்ற மாதிரி தான் சுற்றிட்டு இருந்தாங்க செட்டில், அப்புறம் பழகிட்டோம், அப்புறம் பழகிட்டாங்க, அந்த சைக்கோ பரவாயில்ல அவங்க பழகிட்டாங்க. தேங்க்யூ பிரியங்கா. குழந்தை சிரிப்பு இருக்கு சார் உங்ககிட்ட, கண்டிப்பா இருக்கு, அதுல தான் எல்லாரும் மயங்கிடுறாங்கன்னு நினைக்கிறேன், அதை வச்சு எல்லாத்தையும் ஏமாத்தி இருக்கீங்க. And really looking forward to Captain Miller. Thank you. Kudos to all your hard work. Thank you.